வணக்கம். மூளை பலவீனம் நரம்பு தளர்ச்சி ஆரோக்கியத்திற்கு பாதாமி. மூளையிலோ அல்லது உடலின் பிற பாகத்திலோ இரத்த ஓட்டம் குறையும் போது இந்த குறைபாடு மூளையை பலவீனப்படுத்துகிறது. மேலும் காது செவிடு, பார்வை மங்கல், மனம் அல்லது உடலில் தளர்ச்சி, தலை சுற்றல், தற்காலிக நினைவு தவறுதல், காதில் இறைச்சல், இடைவிடாத சளி, இருமல், மயக்கமாக உணர்தல் ஆகிய பல்வேறு சிக்கல்களை உருவாக்குகிறது. புதிய மற்றும் உலர்ந்த பழங்கள் மூளை, தசைகள் மற்றும் திசுக்களின் பல்வேறு நோய்களுக்கு மிகவும் பயனுள்ளது. பழங்களில் உள்ள பாஸ்பரஸ் மூளை பலவீனத்தை அகற்ற உதவும். குறிப்பாக ஆப்பிள், பாதாமி, பிஸ்தா பருப்பு, வால்நட் ஆகியவை மூளையை பலப்படுத்தும். பாதாமி ஓர் உலர் பழமாகும். இதில் இனிப்பு, கசப்பு என இரு வகைகள் உள்ளன. இனிப்பு வகையை மட்டுமே உண்ணலாம். பொதுவாக இறக்குமதி செய்யப்படுகிறது. இது மூளையின் உயிர் சக்தியை பாதுகாத்து அதை பலப்படுத்தி தசைகளை வலுப்படுத்தும் மற்றும் மூளை குறைபாட்டினால் வரும் நோய்கள், நரம்பு தளர்ச்சி, பித்தத்தால் வரும் நோய்களையும் சரி செய்கிறது. 1. பாதாமியை முறையாக உபயோகிக்கும் முறை. இரவில் பாதாமியை கழுவி தண்ணீரில் ஊற வைத்து காலையில் தோலை நீக்கி நன்கு மாவு போல் அரைக்கவும். சிறிது சந்தனத்தை இழைத்து அதனுடன் சேர்த்தால் மிக்க நன்று. இதை வெண்ணெய் கலந்தோ அல்லது தனியாகவோ உண்ணவும். ஒரு பாதாம் பருப்பில் ஆரம்பித்து தினம் ஒன்று வீதமாக அதிகரிக்கவும். 30 நாட்கள் ஆன பின் தினம் ஒவ்வொன்றாக குறைக்கவும். மூளை, நரம்பு போன்ற கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்கள், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், ஆட்டிசம் ஆகியவைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வயதானவர்கள் இதை செய்து தங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். நியூரோ சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான மருந்துகளுடன் இதையும் சேர்த்து சாப்பிட்டால் நோய் விரைவில் குணமாகும். மேலே கூறியதை செய்வதுடன் 10 முதல் 15 சொட்டு பாதாம் எண்ணெயை மூக்கில் நசியம் செய்தால் தலை, மூளையில் ஏற்படும் பல நோய்கள் குணமாகும். சுத்தமான பாதாம் எண்ணெயை நம்பகமான கடைகளில் வாங்கவும். 2. மூளைக்கு சத்தான காலை உணவு. கீழே உள்ளதை செய்து வந்தால் புதிய இரத்தம் சுரக்கவும், மூளை வளர்ச்சியும், உடம்பு செக்கச் சிவந்த ரோஜாவைப் போல் பளபளக்கும். உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல ஆற்றலை அளித்து நோய் வராமல் பாதுகாக்கும். பாதாமி 10, ஏலக்காய் சிறியது 2, உலர் பேரிச்சம்பழம் 2, அனைத்தையும் இரவில் ஒரு புதிய மண் சட்டியில் போட்டு தண்ணீர் ஊற்றி ஊற வைக்கவும். காலையில் பாதாம் பருப்பின் தோல், ஏலக்காய் ஓடு மற்றும் பேரிச்சையின் விதையை அகற்றவும். 30 கிராம் சர்க்கரை சேர்த்து அனைத்தையும் நன்றாக விழுதாக அரைக்கவும். 25 கிராம் வெண்ணெய் சேர்த்து நன்கு கலந்து சாப்பிடவும். நரம்பு, நியூரோ கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சில நாட்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பலன் தெரிந்தால் மேலும் சில நாட்களுக்கு தொடரவும். மூளைக்கு அதிக வேலை கொடுப்பவர்கள் மாதம் 3 நாட்கள் உண்ணலாம். ஜீரணக் கோளாறு உள்ளவர்கள் மேலே கூறிய அளவில் பாதியுடன் தொடங்கி படிப்படியாக முழு அளவாக அதிகரிக்க வேண்டும். அவர்கள் அதை அதிகாலையில் சாப்பிட்டுவிட்டு அது ஜீரணமான பின்னேதான் வழக்கமான உணவை உண்ண வேண்டும். நல்ல செரிமானம் உள்ளவர்கள் இதை பாலுடன் உண்டால் மிகவும் நன்மை தரும். 3. மூளையை பலப்படுத்தும் பாலும் பழமும். ஒரு புதிய மண்பானையில் 10 பாதாம் பருப்பை இரவில் தண்ணீரில் ஊற வைக்கவும். காலையில் தோலை நீக்கி அவற்றை நன்கு பேஸ்ட் போல் அரைக்கவும். இதை 350 முதல் 475 மில்லி வேக வைத்த பாலில் சேர்க்கவும். பின்னர் சில நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும். கொதித்து ஆறிய பின் அதனுடன் 1 தேக்கரண்டி தேனை சேர்க்கவும். இந்த பால் மூளை மற்றும் உடல் உறுப்புகளுக்கு உயிர் பலத்தை அளிக்கிறது. மேலும் மிக நுட்பமான இயல்பு உள்ளவர்கள் கூட அதை மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும். குளிர்காலத்தில் 1 சிட்டிகை ஏலக்காய் பொடியுடன் சேர்த்து சாப்பிட்டால் அற்புதமான பலன் கிடைக்கும். நன்றி. வணக்கம்.